வணக்கம். நியூஸ்ஜே செய்திகளுக்காக நான் வீரமணி. முதலில் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈகை திருநாளாம் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம், பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. பக்ரீத் திருநாளை ஒட்டி இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. இறை தூதரின் தியாகங்களை மனதில் நிலைநிறுத்தி மனிதநேயம் தழைக்க அர்ப்பணிப்போடு பாடுபடுவோம் என வாழ்த்து செய்தி. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மேலும் 9 பொதுக்குழு உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு. ஆதரவு தெரிவித்துள்ள பொதுக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2452 உயர்வு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாருக்கு பெருகி வரும் ஆதரவு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அனைத்து அதிமுக நிர்வாகிகளும் ஆதரவு அளித்து தீர்மானம் நிறைவேற்றம். பெட்ரோல் பங்கை குத்தகைக்கு எடுத்ததாக கோவை செல்வராஜ் கூறும் குற்றச்சாட்டு தவறானது. ஓ பன்னீர்செல்வத்தின் தூண்டுதலின் பேரிலேயே கோவை செல்வராஜ் செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றச்சாட்டு. சென்னை வானகரம் ஸ்ரீவாரூர் திருமண மண்டபத்தில் அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரம். திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் உள்ளிட்ட நிர்வாகிகள் நேரில் ஆய்வு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் முதல்வர் ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு. சாதி சான்றிதழ் வழங்குவதாக கூறி ஏமாற்றியதால் பதாகைகளை ஏந்தி போராட்டம். சீனர்களுக்கு விசா வழங்குவதில் முறைகேடு மேற்கொண்டதாக எழுந்த புகார். ப. சிதம்பரம் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் சோதனை. அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வை 2 வாரங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டும். தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் தமிழகத்தில் மேலும் 2671 பேருக்கு கொரோனா தொற்று. அதிகபட்சமாக சென்னையில் 844 பேருக்கு பாதிப்பு. திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரிப்பதன் எதிரொலி. இலவச தரிசன பக்தர்களுக்கு மீண்டும் டோக்கன்கள் வழங்க தேவஸ்தானம் முடிவு. அமர்நாத் வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 16 உயர்வு. மாயமான 40 பேரை தேடும் பணி தீவிரம். இந்திய நீதிமன்றங்களில் 5 கோடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். இலங்கை பிரதமர் பதவியிலிருந்து விலக தயார் என ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. அதிபர் கோத்தபய ராஜபக்சேவும் ராஜினாமா செய்ய முடிவு. இலங்கை அதிபர் இல்லத்தில் புகுந்த போராட்டக்காரர்கள் நீச்சல் குளத்தில் குளித்து கொண்டாட்டம். அதிபருக்கான சமையல் அறையில் உணவு உண்டும் ஆரவாரம். ரணில் விக்ரமசிங்கே இல்லத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு. அடுத்தடுத்த கலவரங்களால் இலங்கையில் பதற்றம். இலங்கையில் அனைத்து கட்சிகளை கொண்ட புதிய அரசு அமைக்க ஏற்பாடு. தற்காலிக அதிபராக நாடாளுமன்ற சபாநாயகர் அபய்வர்தன பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகளுக்கான உக்ரைன் தூதர்கள் பதவி நீக்கம். உக்ரைன் அதிபர் அறிவிப்பு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 2வது T20 போட்டி.
49 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இந்தியா. Bottom match, catching practice, I guess. Maybe for the ram shot. No, it's the yorker. And it's bullseye for Harshal Patel. The final wicket has fallen. Just 121 runs on the board for England. விம்பிள்டன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் கஜகஸ்தான் வீராங்கனை எலெனா சாம்பியன். துனிசிய வீராங்கனை ஒன்ஸ் ஜபீரை 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி அசத்தல் வெற்றி.